ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஃபார்மகாலஜி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த டயபெட்டிக்ஸ் பார்ட் 4 வீடியோவில் எந்த ட்ரக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா, DPP4 இன்ஹிபிட்டர்ஸ். இந்த DPP4க்கு ஃபில் மீனிங் வந்து டை பெப்டிடைல் பெப்டிடேஸ். இது அந்த DPP4க்கு மீனிங். இந்த DPP4 இன்ஹிபிட்டர்ஸை பற்றி ஃபர்ஸ்ட் நான் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த DPP4 இன்ஹிபிட்டர்ஸ் என்ன பண்ணுன்னா, நம்ம உடம்புல உள்ள DPP4 என்சைமை வந்து இது செயல் பண்ண விடாமல் தடுக்கிறதுனால நம்ம உடம்புல உள்ள இன்க்ரீட்டின் ஹார்மோன் வந்து அதிகமாகும். இந்த இன்க்ரீட்டின் ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல வந்து இன்சுலின் செக்ரேஷன் வந்து அதிகப்படுத்தும். இந்த இன்சுலின் செக்ரேஷன் வந்து நமக்கு அதிகப்படுத்தி விடுறதுனால, இந்த இன்சுலின் தான் நம்மளோட பிளட் குளுக்கோஸ் வந்து மெயின்டைன் பண்ணுற ஒரு ஹார்மோன். இந்த இன்சுலின் செக்ரேஷன் வந்து அதிகமாகறதுனால நம்மளோட பிளட் குளுக்கோஸ் வந்து லெவல் வந்து குறையும். இதான் DPP4 இன்ஹிபிட்டர்ஸோட ஒரு ஃபங்க்ஷன். இந்த DPP4 இன்ஹிபிட்டர்ஸ்ல வந்து ஒரு ரெண்டு ட்ரக் வரும். என்ன ட்ரக்னா சிட்டாகிளிப்டின், வில்டாகிளிப்டின். நம்ம இந்த ட்ரக் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த இன்க்ரீட்டின் ஹார்மோனை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த இன்க்ரீட்டின் ஹார்மோனை பத்தி பார்க்கலாம். இந்த இன்க்ரீட்டின் வந்து ஒரு கட் ஹார்மோன். கட்டுனா இன்டெஸ்டைன் அர்த்தம். இந்த ஹார்மோன் வந்து ஒரு ரெண்டு டைப் வரும், GLP-1 அதுக்கப்புறம் GIP. இந்த GLP-1க்கு வந்து ஃபில் மீனிங் வந்து குளுக்கோகான் லைக் பெப்டைடு 1. அதுக்கப்புறம் இந்த GIP-க்கு ஃபில் மீனிங் வந்து கேஸ்ட்ரிக் இன்ஹிபிட்டரி பெப்டைடு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த இன்க்ரீட்டின் ஹார்மோன் வந்து எங்க செக்ரீஷன் ஆகுதுன்னு பார்க்கும், அதாவது எங்க சுரக்குதுன்னு பார்க்கும். இந்த இன்க்ரீட்டின் ஹார்மோன் வந்து நம்ம சாப்பிட்ட ஒரு ஃபியூ மினிட்ஸ்லயே வந்து நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைன்ல உள்ள K&L என்டிரோ எண்டோகிரைன் செல், இந்த செல்லு தான் இந்த இன்க்ரீட்டின் ஹார்மோன் வந்து சுரக்க பண்ணும். இந்த ஹார்மோன் வந்து நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைன்ல வந்து செக்ரீட் ஆகுறனால இதை வந்து கட் ஹார்மோனும்பாங்க. ரெண்டாவது இந்த இன்க்ரீட்டின் ஹார்மோனோட ஃபங்க்ஷனை பத்தி நம்ம பார்க்கும். இந்த இன்க்ரீட்டின் ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து நம்மளோட இன்சுலின் செக்ரீஷன் வந்து இது அதிகப்படுத்தி விடும். ரெண்டாவது வந்து நம்மளுடைய குளுக்கோகான் ஹார்மோன் செக்ரீஷனை வந்து இது டிக்ரீஸ் பண்ணும். இந்த குளுக்கோகான் தான் நம்ம உடம்புல உள்ள பிளட்ல வந்து குளுக்கோஸ் அதிகப்படுத்தி விடுறது வந்து இந்த குளுக்கோகான். இந்த குளுக்கோகான் வந்து நம்மளோட பான்கிரியாஸ்ல உள்ள ஆல்பா பீட்டா செல் வந்து சுரக்கிற ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் தான் நம்ம உடம்புல வந்து பிளட் குளுக்கோஸ் வந்து அதிகப்படுத்தி விடுறது. இந்த இன்க்ரீட்டின் ஹார்மோன் வந்து இந்த குளுக்கோகான் செக்ரீஷன் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். இதோட மூணாவது ஃபங்க்ஷன் வந்து கேஸ்ட்ரிக் எம்டியின், அதாவது நம்ம சாப்பிட்ட அப்புறம் நம்ம உடம்புல வந்து சாப்பாடு வந்து செமிக்கிற அளவை வந்து இது ரொம்ப கொஞ்சம் குறைக்கும். அதாவது இப்போ ஸ்பீடா நமக்கு செமிக்குதுன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்லோவா செமிக்க வைக்கும். நாலாவது ஃபங்க்ஷன் வந்து இது வந்து நமக்கு வந்து பசி எடுக்கிறது வந்து குறைக்குது. அதனால நமக்கு அடிக்கடி பசி எடுக்கும்போது நம்ம சாப்பிடும் போது பிளட் குளுக்கோஸ் வந்து ரைஸ் ஆகும். இப்போ நமக்கு வந்து இந்த ஹார்மோன் வந்து இந்த பசியை குறைக்கிறதுனால நம்ம வந்து தேவையான அளவுக்கு மட்டும்தான் நமக்கு தேவையான ஃபுட்டை மட்டும் தான் எடுத்துக்குவோம். அதனால நமக்கு வந்து பிளட் குளுக்கோஸ் வந்து அதிக அளவு வந்து ரைஸ் ஆகாது. இந்த நாலு முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து இந்த இன்க்ரீட்டின் ஹார்மோன் வந்து மெயின்டைன் பண்ணும். லாஸ்டா வந்து இந்த இன்க்ரீட்டின் ஹார்மோன் வந்து எப்படி வந்து டீக்ரேஷன் ஆகுதுன்னு பார்க்கும், அதாவது எப்படி அழியுதுன்னு பார்க்கும். நம்ம உடம்புல வந்து இந்த இன்க்ரீட்டின் ஹார்மோன் நம்ம சாப்பிட்ட ஒரு கொஞ்சம் நிமிஷத்துலயே வந்து செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து எவ்வளவு ஸ்பீடா செக்ரீட் ஆகுதோ அவ்வளவு ஸ்பீடா வந்து இந்த டை பெப்டிடைல் பெப்டைடு 4 என்சைமால வந்து இது வந்து டீக்ரேடேஷன் ஆயிரும். டீக்ரேடேஷன் தான் இது வந்து அழிய ஆரம்பிச்சிடும். இந்த என்சைம் வந்து இந்த இன்க்ரீட்டின் ஹார்மோன் வந்து உடனே அழிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இப்போ பார்க்க போற ரெண்டு ட்ரக்ஸ் சிட்டாகிளிப்டின், வில்டாகிளிப்டின் வந்து இந்த DPP4 என்சைம் வந்து இன்கிபிட் பண்ணி இந்த இன்க்ரீட்டின் ஹார்மோனை வந்து அழிய விடாம தடுக்கும். இந்த இன்க்ரீட்டின் ஹார்மோன் வந்து அழிய விடாம தடுக்கிறனால இது வந்து நம்ம உடம்புல வந்து இன்சுலின் செக்ரேஷன் அதிகப்படுத்தும். இந்த இன்சுலின் செக்ரேஷன் வந்து அதிகமாறனால நமக்கு வந்து பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து ஆட்டோமேட்டிக் குறையும். இப்போ நம்ம இந்த ரெண்டு ட்ரக்கை பத்தி பார்க்கலாம், சிட்டாகிளிப்டின், வில்டாகிளிப்டின். இந்த ரெண்டு ட்ரக்கோட ஃபர்ஸ்ட் ஓவரால் ஃபங்க்ஷன் வந்து நான் சொல்லிடுறேன். இந்த ரெண்டு ட்ரக்கோட வந்து ஓவரால் ஃபங்க்ஷன் வந்து நம்ம முத பார்த்த மாரி இந்த DPP4 என்சைம் வந்து இந்த ரெண்டு ட்ரக்குமே செயல்பட விடாம தடுக்கும். இந்த DPP என்சைம் வந்து செயல் பண்ண விடாம தடுக்கிறனால நம்ம உடம்புல வந்து இந்த இன்க்ரீட்டின் ஹார்மோன் வந்து அதிகப்படுத்தும். இந்த இன்க்ரீட்டின் ஹார்மோன் வந்து அதிகப்படுத்தினால நமக்கு வந்து இன்சுலின் செக்ரேஷனை வந்து அதிகப்படுத்தி பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து குறைக்குது. இந்த ரெண்டு ட்ரக்கோட ஓவரால் ஃபங்க்ஷனும் இதான். இந்த ரெண்டு ட்ரக்குமே இந்த ஃபங்க்ஷன் வந்து மாறாது. இந்த ரெண்டு ட்ரகுமே இதுதான் ஃபங்க்ஷனா இருக்கும். அதை நம்ம சாப்பிட்ட அப்புறம் இந்த நம்ம உடம்புல வந்து இந்த ரெண்டு ட்ரகு பண்ற ஃபங்க்ஷன் வந்து இந்த ஃபங்க்ஷன் தான். இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு இந்த ரெண்டு ட்ரக பத்தியும் கொஞ்சம் டீடைலா பார்க்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிட்டாகிளிப்டின பத்தி பார்க்கும். இதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரு DPP4 இன்ஹிபிட்டர். இது வந்து ஃபர்ஸ்ட் எங்க இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்கன்னா அமெரிக்கால வந்து 2006 வந்து இந்த ட்ரக் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க. இப்போ வந்து இது உலகத்துல உள்ள எல்லா பகுதியிலயும் இந்த ட்ரக் வந்து கிடைக்குது. இந்த சிட்டாகிளிப்டின் ட்ரக் பத்தி ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நம்ம முத பார்த்த டயபெட்டிக்ஸ் ட்ரக், அதாவது சல்ஃபனைல் யூரியாஸ் வந்து நம்ம பாடி வெயிட்டை வந்து அதிகப்படுத்தி விடும். இந்த சிட்டாகிளிப்டின் வந்து நம்மளோட பாடி வெயிட்டை வந்து குறைக்க அதிகப்படுத்தாது. அதாவது நம்மளுடைய பாடி வெயிட்டை வந்து இந்த சிட்டாகிளிப்டின் ட்ரக் வந்து ஒரு நியூட்ரலா மெயின்டைன் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த ட்ரக்கை சாப்பிட்றதுனால ஹைப்போகிளைசிமியா வர்றதும் நமக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த சிட்டாகிளிப்டின் ட்ரக் வந்து எப்பவும் உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னா, நீங்க டயட் மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணியும், அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சல்ஃபனைல் யூரியாஸ் ட்ரக்கு
அதுக்கப்புறம் மெட்ஃபார்மின், அதாவது நான் பேசிக்கா ஒரு மெட்ஃபார்மின் ட்ரக் தான் டயபெட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்கன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன். இந்த மெட்ஃபார்மினும் முதல் நம்ம பார்த்த சல்ஃபினில் யூரியாஸ் ட்ரக் சாப்பிட்டும் டயபெட்டிக்ஸ் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகாதவங்களுக்கு தான் இந்த டிபிபி ஃபோர் என்சைம்ல உள்ள இந்த டிபிபி ஃபோர் என்சைம் இன்கியூபிட் பண்ற இந்த சிட்டாகிளிப்டின் ட்ரக் வந்து டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்த சிட்டாகிளிப்டின் ட்ரக்கோட ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். இப்போ வந்து இந்த சிட்டாகிளிப்டினோட அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம் அண்ட் எக்ஸ்கிரீஷனை பத்தி பார்க்கும். இந்த சிட்டாகிளிப்டின் ட்ரக் வந்து நம்ம உடம்புல உள்ள ஜிஐடி ட்ராக்ல வந்து இது அப்சர்வ் ஆகும். இந்த சிட்டாகிளிப்டின் ட்ரக்கு வந்து 87% ஆஃப் பயோ அவைலபிலிட்டி இருக்கும். அதனால இதோட ஆக்ஷன் வந்து நம்ம உடம்புல வந்து நல்லாவே நடக்கும். இந்த ட்ரக்கோட அப்சார்ப்ஷன் வந்து நம்ம உடம்புல வந்து சாப்பிட்ட அப்புறமும் இந்த ட்ரக் வந்து சாப்பிடலாம். ஆகாமல் 13% வந்து நம்மளுடைய ஃபீசஸ், அதாவது நம்மளுடைய மலம் வழியா வந்து எக்ஸ்கிரீட் ஆகும். இந்த ட்ரக் வந்து டைப் 2 டயபெட்டிக்ஸ் மிலிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இதோட காமன் சைட் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா நாசியா, வாமிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் லூஸ் டூல்ஸ்னா டயோரியா வர்றதுக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஹெட்ஏக், அதுக்கப்புறம் ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து நம்ம ரெண்டாவது ட்ரக் வில்டாகிளிப்டினை பத்தி பார்க்கும். இந்த வில்டாகிளிப்டினோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனும் சேமா தான் இருக்கும்னு நான் சொன்னேன். இப்போ இந்த வில்டாகிளிப்டின் ட்ரக்கை பத்தி நம்ம ஒரு 3 பாயிண்ட் பார்க்கும். இந்த வில்டாகிளிப்டின் தான் செகண்ட் வந்த டிபிபி ஃபோர் இன்கிபிட்டாஸ், அதாவது சிட்டாகிளிப்டினுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சதான் இந்த வில்டாகிளிப்டின். இது வந்து எங்கெல்லாம் கிடைக்கும்னா யூரோப்லயும் இந்தியாலையும் இந்த ட்ரக் வந்து கிடைக்கும். இந்த ட்ரக்கோட கேரக்டர் என்னன்னா இது வந்து நம்ம உடம்புல வந்து ஸ்லோவா வந்து பிரேக் ஆகும். இந்த ட்ரக் வந்து நம்ம உடம்புல ஸ்லோவா பிரேக் ஆறதுனால இதோட ஆக்ஷன் வந்து கொஞ்சம் லாங் டைம் இருக்கும். அதாவது இதோட ஆக்ஷன் வந்து நம்ம உடம்புல கண்டினியூஸா இருந்துட்டே இருக்கும். இதோட ஹாஃப் லைஃப் முடிஞ்சா கூட இதோட ஆக்ஷன் வந்து நம்ம உடம்புல எப்பவுமே இருக்கும். கம்பேர் டு சிட்டாகிளிப்டின், இந்த வில்டாகிளிப்டினோட ஆக்ஷன் வந்து நம்ம கொஞ்சம் அதிக நேரத்துக்கு இருக்கும். இப்போ நம்ம இந்த வில்டாகிளிப்டினோட அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம், எக்ஸ்கிரீஷனை பத்தி பார்க்கும். நம்ம முதல் பார்த்த சிட்டாகிளிப்டின் மாதிரி தான் இந்த வில்டாகிளிப்டினும் நம்மளோட ஜிஐடி ட்ராக்ல தான் அப்சர்வ் ஆகும். ஆனா நம்ம முதல் பார்த்த வில்டாகிளிப்டினோட இதுக்கு வந்து பயோ அவைலபிலிட்டி வந்து ஜாஸ்தியா இருக்கும். இதுக்கு வந்து 93% ஆஃப் பயோ அவைலபிலிட்டி இருக்கும். அதனால சிட்டாகிளிப்டினோட இந்த ட்ரக்கோட ஆக்ஷன் வந்து நம்ம உடம்புல கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இந்த ட்ரக் வந்து எங்க மெட்டபாலிஸ்ட் ஆகும்னா நம்ம முதல் பார்த்த சிட்டாகிளிப்டின் மாதிரியே தான் இதுவும் லிவர்ல தான் மெட்டபாலிஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.